ஹை ஃப்ரெண்ட்ஸ், தி கோட் படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு கேமியோ ரோல் பண்றதா நேத்தி ஒரு தகவல் பயங்கரமா பரவுச்சு. பட் அது பெருசா உண்மையா இருக்காது அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வர்ற தகவலை பார்த்தா அது உண்மையா இருக்கும் போல. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி ஒரு தகவல் கிரியேட் ஆகிறதுக்கான காரணம், கோட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்காரு. சோ ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரை நேர்ல பார்த்தவங்க தான் இந்த ஒரு நியூஸ கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் ஒருவேளை வெங்கட் பிரபு அவர்களை சும்மா பார்க்க போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு அவர்களோட ஆல்ரெடி ஒரு படம் கமிட் பண்ணிருக்காரு. சோ மேபி அது சம்பந்தமா பேச போயிருக்கலாம் நினைச்சா, தளபதி சிவகார்த்திகேயனை வச்சு சீனையே ஷூட் பண்ணதா நிறைய பேர் சொல்றாங்க. சோ அப்ப நிஜமாவே இந்த ஒரு நியூஸ் உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஏன்னா தமிழ்ல மல்டி ஸ்டாரர் பெருசா பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே கோவா படத்துல எஸ்டிஆர், ஸ்னேகா, நயன்தாரானு நிறைய ஆர்டிஸ்ட கேமியோ ரோல் பண்ண வச்சிருப்பாரு. அண்ட் மங்கத்தாலையுமே அஜித் அர்ஜுன் மிகப்பெரிய மல்டி ஸ்டாரர் படம் பண்ணிருப்பாரு. சோ லோகேஷ் நெல்சனுக்கே இவர் தான் முன்னாடி. அண்ட் கோட் படத்துல ஆல்ரெடி விஜயகாந்த் அவர்களை ஏஐல கொண்டு வர போறதே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. இது இல்லாம பிரசாந்த், பிரபுதேவா, மோகன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சோ இப்போ சிவகார்த்திகேயனும் இதுல ஆட் ஆகுறாருன்னா காஸ்டிங் இன்னும் பெருசாயிட்டே போகுது. படத்துல ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரியான நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவர்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. சோ ஆன் போர்ட் பண்ணிருக்கிற ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணாலே நிறைய கிளாப் ஒர்த்தி மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் அபிஷியலா இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி தி கோட் பத்தின ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.